ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குட்டி பப்பு தருண் குட்டிக்காக சில உட்டன் டாய்ஸ்லாம் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். இந்த உட்டன் டாய்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பார்சல் ஓப்பன் பண்ணியாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டாய்ஸ் எல்லாமே கலர்ஃபுல்லாக ரொம்பவே நல்லாயிருக்கு. எல்லாமே மரத்தால் செஞ்சுருக்காங்க, யூனிக்கான டிசைனில் பண்ணியிருக்காங்க. பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு, குழந்தைங்க ரொம்பவே லைக் பண்ணுவாங்க. நான் ஒன் பை ஒன்னாக இந்த டாய்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். பார்சல் ஓப்பன் பண்ணதுமே நம்ம குட்டி பப்பு தருணுக்கு வந்து இந்த டாய்ஸ் எல்லாமே ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு. ரொம்ப லைக் பண்ணி கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால வந்து சார் விளையாட ஆரம்பிச்சிட்டார். பாருங்கள், ஃபஸ்ட் எடுத்தோன்னா வாயில் தான் வைக்கிறாங்க. ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாய் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிங் செட். இதில் உள்ள ரிங்ஸ் எல்லாமே நம்ம வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து குழந்தைங்களுக்கு மாட்டி காமிக்கலாம். ஒரு பிரெயின் கேமாக நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியாக இருக்கக்கூடிய ஜோக்கர் கார். இது இப்படி மூவ் பண்ணி நம்ம விளையாட்டு காமிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியான ட்ரெயின் செட். பாருங்கள், மரத்தால் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு குட்டியாக கயரும் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நம்ம வந்து இழுத்து காமிக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ராட்டில், அதாவது கிளி கிளிப்பு சொல்லுவோம் இல்லையா, அது இதில் வர சவுண்ட்ஸும் ரொம்பவே நல்லாயிருக்கு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஜைலோஃபோன். இதில் ரெண்டு ஸ்டிக் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டிக்கை வச்சு நம்ம வந்து தட்டும்போது அதில் வர சவுண்ட்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு. தருண் குட்டிக்கு இந்த சவுண்ட்ஸ் ரொம்பவே பிடிக்கும். இந்த டாய்ஸில் உள்ள கலர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் எதுவுமே கிடையாது, நேச்சுரல் பெயிண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கலாம், அவங்க வாயில் வச்சாலும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. இது பார்த்திங்கன்னா ஒரு குட்டியாக இருக்கக்கூடிய பிளேன். அடுத்ததாக இந்த ஸ்டிக் மாதிரி இருக்குது இல்லையா, இது மோஸ்ட்லி வந்து குழந்தைங்க வாயில் வச்சுட்டே இருப்பாங்க. அதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணி அவங்ககிட்ட கொடுக்கும்போது அவங்க விளாண்டுட்டுருப்பாங்க, அது மாதிரியான ஒரு ஸ்டிக். இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு குட்டி ட்ரெயின். இது பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியான மாட்டு வண்டி. இது பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியான உண்டியல், வீடு அமைப்பில் வந்து செஞ்சுருக்காங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த டாய்ஸில் உள்ள எல்லா கலர்ஸுமே வந்து நேச்சுரல் கலர்ஸ், அதை வெஜிடபிள் கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு எல்லாமே. ப்ரைஸும் ரீசனபிளாக இருக்குது. குழந்தைங்க ரொம்பவே லைக் பண்ணி வந்து வந்து விளையாடுவாங்க கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் இந்த டாய்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரியான நிறைய அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம அடிக்கடி போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குட்டி பப்பு தருண் எப்படி விளையாடுறாருன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ.